எத்தனை வருஷம் இந்த சிறையிருப்பில் நீ இருக்கே எனக்கு தெரியாது. 38 வருஷம் ஒருத்தர் இருந்தான், இவன் 37 ஆண்டுகள். வாவ், தட்ஸ் எ லாங் டைம். ஒரு ஆயுசின் பாதி நாள் சிறையில் இருந்துட்டான். 37 வருஷம், 38 இயர்ஸ் இன் பிரிசன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எ லைஃப் டைம் ஆஃப் அஃப்ளிக்ஷன். காலமெல்லாம் கண்ணீர், வேதனை, இருள், தெய்வீக உதவி இல்லாமல், யார் உதவி இல்லாமல், மனித முகத்தை பாராமல் முற்றிலும் முடிக்கப்பட்ட ஒரு சரித்திரம். ஏ ஆனா எத்தனை வருஷம் பைபிள் அது தெளிவாக இருக்குல்ல, உன் சோதனையும் உன் கஷ்டமும் எத்தனை வருஷமாக இருந்தாலும் என் ஆண்டவர் நினைச்சார்னா ஒரே நாளில் உன் தலையெழுத்தை மாற்றி அமைச்சு உன்னை உயர்த்தி. இன்னைக்கு இந்த இடத்துல பில்லியனர்ஸை பார்க்குறங்க, 20-30 வருஷம் தரித்திரத்தில் வந்த எங்க கடவுளுடைய பீடத்தில் நின்று தீர்க்க தரிசன நிறைவோடு ரேமாவாய் சொல்ற வார்த்தை, கர்த்தருன் ஆசீர்வதிக்க போகிறார், உன்னை ஜெயத்தில் வைக்க போறார், உன்னை வெற்றியில உயர்த்த போறாரு, கர்த்தருனை நடத்தும் போது. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். உன் படுக்கை எடுத்து எல்லாரும் முன்னாடி நடக்க செய்ய போறாரு. நீ எழுந்து பூத்து குலுங்க போகிற, சாயங்காலம் வரைக்கும் தங்கனி இருளும் அந்தகாரமும் நீ நிலை நிற்காது. இந்த நாள் உன்னுடைய கெட்ட காலம் முடிஞ்சிடுச்சு. கர்த்தருடைய நிறைவுகளும் குடும்பத்தில் உதிப்பதை இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன். விசுவாசமா கைய மேல தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? It doesn't matter 37, it doesn't matter 38. ஆண்டவர் எழுந்தருளி வரும் பொழுது உன் சிறையிருப்பை மாற்றுவார். 40 வருஷம் அரமனை வாழ்க்கை, அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்துக்கு பின்னாடி வரும் ஆடுகளை மேய்த்து பே பே பேன்னு இருந்த மோசே 80வது வயதுல, நானே 50ல போதும் ஆண்டவரேன்னு சொல்றேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 80வது வயதுல அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். எல்லாரும் அவனை மறந்துட்டாங்க. இனி ஒரு தலைவன், சகல கலா வல்லவன் மோசே. ஆமென். பேச்சாற்றல் உள்ளவன், எல்லா திறமை வாய்ந்தவன், எல்லாவற்றை மறந்து ஒன்றுக்கும் உதவாத ஒரு இடையனாக, இடையன் என்றால் அந்த காலத்தில் தாழ்ந்தவர்கள், சோசியலி எக்கனாமிக்கலி டவுன் ட்ரோடன், அப்படிப்பட்ட நிலை இருந்த மோசைய ஆண்டவர் சந்திச்சு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், உன் 80வது வருஷம் முடிதரா, 80 வருஷம் உன்னை யாரும் கண்டுக்கல, இனி உன்னை பார்க்காம இஸ்ரவேல எவனும் இருக்க மாட்டான். டெய்லி நீதான் ஹெட் நியூஸே. உன்னை பார்த்தே ஆகணும், உன் முகத்தை பார்க்கணும், உன் கோலை பார்க்கணும், உன் நடைய பார்க்கணும், உன் பேச்ச கேட்கணும். ஏ ஏ, என் ஆண்டவர் நிர்ணயிச்சா 37 வருஷம் அல்ல, 38 வருஷம் அல்ல, 80 வருஷம் அல்ல, 63 வருஷம் அல்ல, என் தேவன் எழுந்தருளும் போது உன் சிறையிருப்பை மாற்ற பெரியவர். He changed everything. 37 years க்கு பின்னாடி தேவன் அவனை விடுதலை ஆக்குகிறார். He brings him out. அழகாய் அழகா, ஏ ஆண்டவர் உன்னை நடத்தினா கிராண்டா நடத்துவார். பக்க சொல்லுங்க, அவர் என்ன ஸ்டைலா நடத்துவார். அப்படி நீ பண்ற ஸ்டைல சொல்லுங்க, அவர் நடத்துற ஸ்டைல சொல்லுங்க. He take you in grand style. உன் நடைய ஒரு வித்தியாசமா மாறிடும். கொஞ்ச நேரம் நீ இறங்குற மாதிரி இருக்கும். உன்னை சுத்தி இருக்கிற சத்துருக்கெல்லாம் இருக்கும். சீக்கிரங்களும் ஏய், உன் ஆண்டவர் கூட இருக்காரா? இருக்கார்னு நம்பிக்கொள்ளுங்க. மட்டும் கையை தட்டி ஆமீன் சொல்லு. நான் சொல்லட்டுமா? நீங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீ ஜீரோக்கு வந்திருக்கலாம், அவங்க எல்லாம் பெரிய 150ல இருக்கலாம். கவலையே படாத, அவங்க கூட இருப்பவனை காட்டிலும் முன்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவங்க கூட இருப்பவனை காட்டிலும் முன்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏய், செங்கடலுக்கு முன்னாக நிற்கிற இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பயப்படாமலும் கலங்கலாமலும் இருங்கள். ஆண்டவரே, எங்க கையில ஒண்ணுமே இல்லை, ஒரு ஒரு உண்டிகோல் கூட இல்லை. அவங்க கையில ரதங்கள், குதிரைகள், பீரங்கிகள். ஆண்டவர் சொன்னார், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவங்க கையில எல்லாம் இருக்கு, ஆனா அவனுங்க கையில இல்லாத ஒண்ணு உங்க கையில இருக்கு. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பாரேயானால் உன்னை எதிர்த்து நிற்பவன் யார்? If God is for you, then who? எல்லா சவாலை நீ ஜெயிக்க போகிற 37வது வருஷத்தின் சோதனைக்கு இன்னைக்கு கர்த்தர் முட்டிப்புள்ளி வைக்கிறாரு. இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுக்கிறாரு. இன்னைக்கு தேவன் எழுந்தரல போகிறாரு. நீ எழுந்து நடக்க போகிற, நீ புறப்பட போகிற, நீ தாண்ட போகிற, நீ ஜெயிக்க போகிற. வெங்கல கதவுகள் உடைய போகிறது, இருப்பு தாழ்பாள்களை முறிக்க போகிறார். ஏய்,
எழுந்து கலிக்கூறு, பரிசுத்தம் கொண்டு விளம்புகிறார் கர்த்தர். ஆகையால் கலிக்கூறு, சக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளக்க போகிற, மோவாபின் மேல நடக்க போகிற, பிலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிக்க போகிற, வெற்றியை சுதந்திரிக்க போகிற இந்த நாள் உன்னுடைய நாள். கையை தட்டும் போது ஒரு ஹே.